வெல்கம் டு பிஸ்மில்லா குக்கிங். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் புலாவ் ரைஸ் வித் சிக்கன் குருமா. புலாவ் ரைஸ் எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டு பட்டை, நாலு லவங்கம், நாலு ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஹோல் கரம் மசாலா வாசனை வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்ககிட்ட பிரியாணிக்கு போடுற பச்சை அரிசி எந்த அரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அளந்து வச்ச தண்ணி, தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி அரிசி ரெண்டுமே அளந்து வச்சுக்கோங்க. அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நம்ம எந்த அளவோ அதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி கம்மி பண்ணிவிட்டு அந்த 1 கிளாஸுக்கு பதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த அரிசி தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி நம்ம நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது தம் போட்டுடலாம். அதுக்கு சுத்தமான துணியை ஈரமாக்கி நல்லா பொழிஞ்சிடுங்க. துணியை நல்லா அந்த பாத்திரத்தை கவர் பண்ணுற மாதிரி போட்டுட்டு தட்டு மேலே போட்டு மூடிடுங்க. அதுக்கு மேலே வெயிட்டு கொஞ்சம் வச்சிடுங்க. தண்ணி கொஞ்சம் பிடிச்சி ஒரு குண்டால் வெயிட்டு வச்சிடுங்க. ஆவி வெளியில் போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக வெயிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு திருப்பி விட்டு எடுங்க. உங்களுடைய சுவையான பழம் ரெடி. சிக்கன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் சேர்த்து பொரிய விடுங்க. வாசனை வர அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற அளவு கொஞ்சம் அதிகமாக எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கொஞ்சம் கூட்டிக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற ட்ரை பவுடருடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு சேர்த்துக்கோங்க. இது என்னுடைய ஓன் கரம் மசாலா. இதோ எப்படி செய்யணுன்ற டீட்டெயில்ஸை நான் போன வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். புது மெம்பர்ஸ் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
சிக்கன் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் சிக்கன் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான சிக்கன் குருமா ரெடி. பலோ சிக்கன் குருமா, இது சிக்கன் 65 கூட செஞ்சு ரைத்தா கூட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.